வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. முதல்வர் அவர்கள் 10 லட்சம் நிவாரணம் என்பதை 20 லட்சமாக உயர்த்தியிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்துள்ளது. அந்த குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு வழங்க வேண்டும் என்று முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. இந்த ஒரு நபர் ஆணையம் என்பதை ரத்து செய்துவிட்டு பணியில் இருக்கும் ஒரு நீதிபதியின் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைக்க வேண்டும், அதில் பலதரப்பட்ட வல்லுநர்கள் இடம்பெற வேண்டும். இந்த துப்பாக்கிச்சூடு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக திடீரென ஏற்பட்ட ஒரு சம்பவமாக தெரியவில்லை. ஏற்கனவே திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு வன்முறை வெறியாட்டமாக தெரிகிறது. அதிலும் மாநில அரசுக்கே தெரியாமல், குறிப்பாக முதல்வரின் கவனத்திற்கே போகாமல், காவல்துறை தலைவருக்கும் தெரியாமல் நடந்திருக்குமோ என்று பொதுமக்களிடையே வலுவாக ஒரு பேச்சு எழுந்துள்ளது. அந்த அளவுக்கு இதிலே மத்திய அரசின் தலையீடு இருப்பதாக சந்தேகப்படுகிறோம். இணைய சேவை முடக்கியது. இதுவரையில் பிரதமர் இதற்காக ஒரு வார்த்தை கூட வருத்தம் தெரிவிக்காமல் அமைதி காப்பது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. சாதாரண பிரச்சனைகளுக்காக கூட தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே பதிவு செய்யக்கூடிய பிரதமர் அவர்கள், 13 பேர் பலியாகியிருக்கக்கூடிய ஒரு கொடூரமான வன்முறை வெறியாட்டம் குறித்து தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்யாதது அதிர்ச்சி அளிக்கிறது. அப்படி என்றால் தமிழர்கள் பலியாகட்டும் என்று பிரதமர் எதிர்பார்த்திருந்தாரா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. இன்னும் சீருடை அணியாத ஒரு குழு அதிலே இறங்கி போராட்டத்தை முன்னெடுத்தவர்களை குறிபார்த்து நெருங்கி நின்று சுட்டிருக்கிறார்கள். தொலைதூரத்திலிருந்து குறிபார்த்து சுட்டார்கள் என்பதை விட அடையாளம் கண்டவர்களை, சீருடை அணியாதவர்கள் மக்களோடு மக்களாக உள்ளே கலந்து அவர்களை அடையாளம் கண்டு துப்பாக்கியால் நெருக்கமாக இருந்தே சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள். ஓங்கி உரத்து முழக்கம் எழுப்பிய 12ஆம் வகுப்பு படித்த ஒரு இளம் பெண்ணை, சிறுமியை வாயிலே சுட்டிருக்கிறார்கள். இது குறிதவறிப்பட்டதாக சொல்ல முடியவில்லை. வாயில் சுட வேண்டும் என்றே குறிபார்த்து சுட்டிருக்கிறார்கள். அனில் அகர்வாலை திருப்திப்படுத்துவதற்காக மத்திய அரசு இட்ட கட்டளையை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்று கருத வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த சம்பவம் குறித்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும். 30க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடும் என்ற தகவல் இப்போது கசிந்திருக்கிறது. நெல்லை அரசு பொது மருத்துவமனையில் 10க்கும் மேற்பட்ட பிணங்கள் கிடப்பதாக அல்லது கிடந்ததாக சொல்லப்படுகிறது. தூத்துக்குடியிலே மருத்துவமனையில் வைக்கப்பட்ட அந்த 13 உடல்கள் மட்டுமின்றி நெல்லை பொது மருத்துவமனையிலும் உடல்கள் இருந்திருக்கின்றன. இந்த துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர்களின் உடல்கள் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே தற்போதைய நிலவரம் குறித்த வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும். எவ்வளவு பேர் காயம்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், எவ்வளவு பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கிறது, எந்தெந்த அதிகாரிகள் இதிலே தலையிட்டார்கள், பேச்சுவார்த்தை மக்களிடையே எப்போது நடத்தப்பட்டது என்பது குறித்தெல்லாம் ஒரு வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. அங்கே பார்வையிடச் சென்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சார்ந்த வேல்முருகன் அவர்களை
காவல்துறை கைது செய்து சிறைப்படுத்தியிருப்பது ஒரு பாசிச ஒடுக்குமுறை. அவர் மேலும் சில அமைப்புகளை சார்ந்தவர்கள் 20 மேற்பட்டவர்கள் குழல் சிறைச்சாலையிலேயே தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் உண்ணாவிரதத்தை கைவிட்டு ஜாமீனில் வெளியே வந்து மக்களை திரட்டி போராட முன்வர வேண்டும், உண்ணாவிரதம் இருப்பதால் எந்த பயனும் இல்லை என்ற வேண்டுகோளையும் நான் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு வைக்கிறேன். போராடக்கூடியவர்களையும் தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்துவது மதவாத சக்திகளின் வழக்கமான அணுகுமுறை. இந்த போராட்டத்தில் முழுக்க முழுக்க பொதுமக்களே பங்கேற்றார்கள், குடும்பம் குடும்பமாக வந்து பங்கேற்றார்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் குடும்பத்தோடு வந்து பங்கேற்ற ஒரு புரட்சிகரமான போராட்டம் இந்த போராட்டம். இதில் தீவிரவாத சக்தியர் ஊடுருவிருந்தால் காவல்துறையினரின் பழி நடந்திருக்கும். இதுவரையில் ஒரு காவல்துறையினருக்கு கூட எந்த பாதிப்பும் இல்லை. மக்கள் வெறுங்கையோடு வந்தார்களே தவிர ஆயுதங்களோடு வரவில்லை. இது தவறான கருத்து.